சொல்லமாட்டேன்னு தமன்னா நம்புனோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளர் புலம்பிட்டு இருக்காங்க. பாகுபலி படத்தோட கிளைமேக்ஸ் குறித்த முக்கியமான ரகசியத்தை தமன்னா வெளியிட்டு இருக்காங்க. ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஷ், அனுஷ்கா, ரமணா, தமன்னா உள்ளிட்டோர் நடிச்ச பாகுபலி 2 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி செம்ம வரவேற்பு பெற்றிருக்கு. எல்லாரோட மைண்டையும் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாருன்னு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ரகசியத்தை நம்ம தமன்னா போட்டு உடைச்சிருக்காங்க. பாகுபலி படத்துல நான் நடிக்க கொடுத்து வச்சிருக்கேன், படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் முதல்ல நினைச்சு கூட பார்க்கல. ராஜமௌலி சாரோட தீவிர ரசிகை அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்த தமன்னா அவருக்கே பெரிய ஆப்பா சொல்லியிருக்காங்க. ராஜமௌலி சாருக்கு எப்பவுமே 100% வெற்றி, சிறந்த முறையில கதை சொல்றதால தான் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு சொன்ன அவங்களே அவருடைய படத்தோட கதையை லீக் பண்ணியிருக்காங்க. பாகுபலி 2 படத்துல நாங்க பல காட்சிகள்ல வந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல நான் தான் இருக்கேன், கிளைமேக்ஸ்க்கு நான் தான் காரணம் அப்படின்லாம் வந்து தமன்னா சொல்லியிருக்காங்க. இதனால படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக் விழுற விஷயமும் ஏற்பட்டிருக்குங்க. பாகுபலி 2ல எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள் 2. கட்டப்பா ஏன் பாகுபலிய கொண்டாரு, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் இதுதாங்க. ஆனா இப்போ கிளைமேக்ஸ்ல நான் தான் இருப்பேன், கிளைமேக்ஸ்க்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா சொன்னதால படத்தை பார்க்க நிறைய பேர் தயங்குறதாவும் ஒரு விஷயம் வந்திருக்கு. இதனால ரொம்ப கடுப்பா இருக்காரா ராஜமௌலி? ஓ, அதனாலதான் இந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாங்களா? தமன்னா தான் கிளைமேக்ஸ் சொன்னா பாகுபலி 2 ஓடாதுன்ற விஷயம் அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு.